வணக்கம் அருளை. இன்றைக்கி நம்ம பேசப்பட்ட தலைப்புன்னா அமைச்சர் பதவி, துணை முதல்வர் பதவி, களமிறங்கி எடப்பாடியார், இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அருளை. இன்னும் 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போது, சட்டமன்ற தேர்தல் வரப்போது. இந்த தேர்தல் அடுத்த முறை மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு அமையணும்னா கண்டிப்பாக திமுகவோட கூட்டணியை உடச்சாமல் திறந்தால் அதிமுகவில் அந்த ஆட்சி அமைக்க முடியும். திமுக அந்த முறை எப்படி செஞ்சு வெற்றி பெற்றதுன்னா, கண்டிப்பாக அந்த பறையர் சமூக வாக்குகள் மூலயமா தான் வட மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடிஞ்சுது. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா நான் திருமாவளவன் தான். அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள்ல எடுத்திங்கன்னா இங்கே காங்கிரஸ் கட்சி, இவங்களோட சப்போர்ட்டில் தான் திமுக அரியணையில் எப்பொழுதுமே இருக்குது. எப்பொழுதுமே அவங்க கூட்டணி கட்சி, கூட்டணியில் தான் பயணிப்பாங்க. ஒழிஞ்ச திமுக எந்த இடத்துலையுமே தனிச்சு களமாடவே மாட்டாங்க. இது அவங்க கலைஞர் காலத்துலேருந்து அந்த வேலை தான் இது நடந்துக்கிருக்குது. அவங்க எப்பொழுதுமே தனிச்சு களமாடவே மாட்டாங்க, அது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களுடைய வாக்கு சேதம் அப்படி. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிது, திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது, இதை எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எடப்பாடி என்ன பிளானில் இருக்காருன்னா தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும்னா, அதிமுக ஜெயிக்கணும்னா நம்ம கண்டிப்பாக சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இப்போ இறங்கி வந்திருக்கதாகவும், அதனால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்க ரெண்டு கட்சிகளுக்கும் துணை முதல்வர் பதவி மற்றும் அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் இறங்கி வந்திருக்கவும் சொல்லப்படுது. இது வந்து திமுக கூட்டணியில் இருக்க அவங்க ரெண்டு கட்சிகளையும் நம்ம பக்கம் இழுத்தோம்னா அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு யூகத்தில் எடப்பாடி இப்போ களத்தில் இறங்கியிருக்கா சொல்லப்படுது. கூட்டணி கட்சி தன் பக்கம் இழுக்கக்கு என்ண வழியோ அதுக்கான வேலைகளை இப்போவே அண்ணன் எடப்பாடியில் வந்து இறங்கி அதுக்கான வேலைகளை ஒவ்வொன்றா பண்ணிக்கிருக்காப்புல. இது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சைடு எடுத்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ராமதாஸ் அண்ணன், அவரும் என்ன பண்ணுறாருன்னா எங்கே இருக்காருன்னா பிஜேபி கூட இருக்காரு. இந்த முறை பிஜேபி கூட ஜாயின் பண்ணதுனால அவங்க கட்சிக்கு அத்தேர்தல் அங்கீகாரம் கிடைக்கல. அதனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி என்ன பிளானில் இருக்காருன்னா, இப்போ தென் மாவட்டங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைமார் ஓட்டு வந்து இந்த முறை அதிக அளவு அதிமுக பக்கம் வரல. சில பல ஓட்டுகள் வரலன்னு வச்சுக்கலாம்னுங்களேன். அது மாத்திரமாக இப்போ சசிகலா அம்மா வேறு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடங்களாக பிரச்சாரம் பண்ணிக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக தேமர் ஓட்டு தென் மாவட்டங்களாக உள்ளாது அப்படிங்கிற ஒரு யூகத்தில் இருக்கிறதுனால இந்த ஓட்டுகளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வட மாவட்டத்தில் வன்னியர் வாக்குகளை நம்ம பக்கம் எடுத்துக்கிட்டா வன்னியர் வாக்குகள் நம்ம எடுத்தோம்னா தென் மாவட்டத்தில் தேமர் வாக்குகளுக்கு வன்னியர் உள்ள வட மாவட்டங்களை பேலன்ஸ் பண்ணாமல் நம்ம ஈக்குவலாக சேர்ச்சலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கிறனால, அதனால் இந்த முறை ராமதாஸையும் கூட்டணிக்கு வச்சுக்கலாம்ங்கிற ஒரு முடிவுலையும் இருக்கிறார். ப்ளஸ் பேச்சுக்கள் அடிப்படுது. அதை முக்கியம் சொன்னால் ஏற்கனவே கட்சியில் அதாவது தேர்தல் அங்கீகாரம் இந்த முறை ராமதாஸ் கிடைக்கல. அதனால் தேர்தல் அங்கீகாரத்துக்கான என்ன வழியை பண்ணி கொடுத்தனும், அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பதவியும் கொடுத்துடும் அப்படிங்கிற பேச்சுகளில் அடிப்பட போதாகவும், அதுக்கான வேலைகள்லையும் அதிமுக அடுத்தடுத்து இறங்க இருக்கவும் தகவல் வந்துருக்கு. அதனால் இந்த முறை அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பக்கம் திமுக கூட்டணி கட்சியில் உள்ள காங்கிரஸ் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த சைடு பிஜேபி கட்சி, பிஜேபி கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்க கட்சி எல்லாத்தையும் நம்ம அதிமுகங்கிற ஒரு கட்சிக்குள்ளே ஒரு மெகா கூட்டணியாக கொண்டாந்துடணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதாகவும், அதனால் தன்னுடைய கட்சிகளுக்கு மாத்திரம் இல்லாமல் துணை முதல்வர் பதவியும் அமைச்சர் பதவியும் கொடுத்துறோம் அப்படிங்கிற முடிவில் எடப்பாடி ரொம்பவும் தெளிவாக இருக்கிறதுனாலையும் வரக்கூடிய நாட்களில் அதுக்கான வேலைகள் நடக்கும்னு சொல்லப்படுது. அதனால் இந்த முறை எந்த சூழ்நிலையும் அதிமுக தன்னுடைய சில விஷயங்களை திருத்திக்கிட்டு இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைக்கணுங்கிற முடிவில் இருக்கிற தகவல் வருது. ஏன்னா எந்த இடத்துலையுமே திமுக எந்த இடத்துலையுமே கூட்டணி கட்சிகளுக்கு இது கொடுக்க மாட்டாங்க, அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டாங்க. இந்த தேர்தலையும் சரி, அதுக்கு முந்தின கலைஞர் அமைச்சராக்கும்போது முதலமைச்சராக்கும்போது சரி, எந்த இடத்துலையுமே கூட்டணி கட்சிகள் தான் அவங்க ஜெயிச்சு வந்துப்பாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த இடத்துலையுமே மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுக்க மாட்டாங்க. இது தெரிஞ்ச விஷயம். இப்போ கூட எடுத்திங்கன்னா திருமாவளவனுக்கு அந்த சமூக பறையர் சமூக மக்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கவே இல்லை, நல்லாவே தெரியும். இப்போ கூட எடுத்திங்கன்னா பறையர் சமூகமான வி சிவகுமார் அண்ணன் கூட இப்போ ஏதோ ஒரு அரசு பதவியிலிருந்து பதவியிலிருந்து விலகி இருக்கிறதா சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு என்னென்னு சரியானால தெரியலை. இதை பற்றின வீடியோ அடுத்து நான் போடுறேன். அப்படி இருக்க சூழ்நிலை அது மாத்திரமா இப்போ வேங்கவயில் பிரச்சனையாக இருக்கட்டும், அப்புறம் இப்போ கலாச்சார விசைகள் எல்லாத்துலேயுமே அண்ணன் திருமாவளவன் வந்து
திமுக மேலே மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறதாகவும் அதனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவிலிருந்து அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு அதிமுகவிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமாவளவன்கிட்ட, நீங்கள் நம்ம சைடு கூட்டணி வைங்க, உங்களுக்கு என்ன உண்டோ நாங்கள் அதுக்கான இதை பண்ணி கொடுக்குறோம், அமைச்சர் சீட்டு நாங்கள் தந்துடும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட்டணியில் உங்களுக்கு என்ன உரிமை உண்டோ அதை நாங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக நடத்துவோம், எந்த இடத்துலையுமே உங்களை வந்து அவமுறையை பண்ணிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டையும் சொல்லப்படுது. அதனால் இது வருங்காலத்தில் வரக்கூடிய ஏன்னா தேர்தலுக்கு நாட்கள் நிறையா இருக்குது, அதனால் இப்போதைக்கு எதுவுமே உடனே சொல்லிட முடியாது, வருங்காலத்தில் போக போக தான் எதையுமே உறுதியாக சொல்ல முடியும். அதனால் அதுக்கான கூட்டணி கட்சிகளுக்கான அதிமுகவோட வேலைகள் இப்போவே நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வரக்கூடிய காலங்களில் தான் இது என்ன விதமான பலன் அளிக்கும்னு சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.